வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ரிஃப்டர்ஸ் எபிசோட் 8 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடு ஸ்டார்டிங்கில் யோசிச்சு சண்டை போட்டதுக்கப்புறமா இப்போ மீனட்டும் அவங்ககிட்ட பேசுகிறான். நீ ஒரு ஆர்ச்சராக இருந்துக்கிட்டு டேரெக்டாக இப்படி போய் சண்டை போகிற, என்ன எப்படி சண்டை போகணும்னு விஷயத்தெல்லாம் நீ சுத்தமாக மறந்தே போயிட்டியான்னு மீன மோட்டோட குரலை கேட்டு தான் யோசிச்சு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நீ இந்த உலகத்துக்கு வந்திருப்பனு விஷயத்தை என்னால் நம்பவே முடியல. முக்கியமாக உன்னோட பேச்சை நான் திருப்பி கேட்கவே மாட்டேன். அந்த தப்பு எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு. அப்படியே விஷயம் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உனக்கு விருப்பப்பட்டதை நீ பண்ணு, அது உன்னை எங்கே கொண்டு போகுது நானும் உன க்ளோஸாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டரை நம்ம ஹீரோ கிட்ட ஓடா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவனும் நம்மளை மாதிரி ஒரு ட்ரிஃப்டர் தான், ஆல்சோ ஜப்பானை சேர்ந்தவன். இவனோட பேர் அபேனோமே சேமே, ரொம்பவே ஃபேமஸ் ஆனவனு சொல்ல. நம்ம ஹீரோ இது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதே இல்லையா. இவர் ஒரு ஆல்கெமிஸ்ட், நானும் இந்த மாதிரி தான் உங்கள் உலகத்துக்கு வந்தேன். இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்னோடய ரோல் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ட்ரிஃப்டர்ஸ் எல்லாருமே நான் ஒன்று சேர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்ஸ் எல்லாரும் அழிக்கிறதை பற்றி தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே எண்ணம் எல்லாத்தையுமே அழிக்கிறது, நம்ம தான் அதை நிறுத்தணும். ஆமாம், நீ சண்டை போட்டே அது என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுவா அந்த பொண்ணோட தலையிலே ஒரு அடியை கொடுத்து மயக்கமாகிட்டேன்னு சொல்ல, இவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. இப்போ அந்த கிணத்துக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, பட் அந்த பொண்ணை காணா அவள் தப்பிச்சு போயிட்டான்னு விஷயம் தெரியுது. உடனே கோவத்தில் கண்ணா பின்னானு கிராண்ட் மாஸ்டர் சத்தம் போகிறாரு. அவங்க எல்லாரும் எவ்வளோ ஆபத்தானவங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்கள எதுக்காக நீ தப்பிக்க விட்டுருக்கேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டா, அந்த பாரு நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்று இங்கே வரல, நான் ஒன்று உன்னோட அடிமை கிடையாது. முராசாக்கி வேணா இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கலாம், பட் அவன் என்னை கண்ட்ரோல் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதுபடி தான் நான் நடப்பேன். என்ன நடந்தாலும் ஒரு பொண்ணை நான் கொலை பண்ண மாட்டேன். நம்ம ஹீரோட எண்ணத்தை பார்த்து கிராண்ட் மாஸ்டர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இதுதான் ட்ரிஃப்டர்ஸ்க்கும் எண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக எண்ட்ஸை நம்ம விடக்கூடாது, காரணம் அவங்க அழிவை மட்டும்தான் திரும்பி திரும்பி உண்டாக்குறாங்க. நெக்ஸ்ட் யார் பண்ணி கூட கொண்டு வந்திருக்க வயசான தாத்தானு விசாரிக்க, இவரும் உங்களை மாதிரி ஒரு ட்ரிஃப்டர் தான். இவரோட பேர் ஆனிபல். போன உலகத்தில் இவரோட எதிரியான சிப்கோவும் இவரும் ஒன்றா தான் வந்தாங்க. எண்ட்ஸ் எல்லாரும் எங்களை அட்டாக் பண்ண பார்த்தாங்க. முக்கியமாக அந்த சோல்ஜர்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்க, நாங்களும் அவங்ககிட்டருந்து கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்தோம். பட் அந்த சமயமாக பார்த்து வண்டியோட பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனனால அவர் காட்டுக்குள்ளே விழுந்துட்டார். இருந்தாலும் எதிரிங்க எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருந்தனால எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. வேறு வழி இல்லாமல் அவரை நாங்கள் அப்படியே அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் எதிரியாக இருந்தால் கூட இந்த உலகத்தில் இவருக்குன்னு இருந்த ஒரே சப்போர்ட்டு சிப்கோ மட்டும்தான். சொல்லப்போனால் இவர் இந்த உலகத்தில் வந்ததுலேருந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உச்சா கூட போயிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு இவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. ஆனால் சிப்கோ போனது இவரோட நிலைமை இப்போ ரொம்பவே மோசமாயிடுச்சு. அப்படியே பெணாத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிகிட்டு இருக்க சிப்கோ உதவிக்கு யாராவது வருவாங்களான்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போது ஜாப்பனீஸ் ஃபைட்டர் ஜெட்டை பார்க்குறாரு. டக்குனா அந்த இடத்துல இருக்க கோபான் மோன்ஸ்டர் எல்லாமே வெளியில் வந்து இவரை சரண் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெட்டை ஓட்டிட்டு வந்தவரை அந்த கோபான் மோன்ஸ்டர் எல்லாமே சேரில் உட்கார வச்சு கூட்டிட்டு வருது. சொல்ல போனால் அதுங்க எல்லாத்தையுமே சண்டையில் தோக்கடிச்சு அதுங்களோட லீடராகவே இவர் மாறிட்டார். வந்த உடனே ஜெட்டு கண்ணா பின்னானு கத்திட்டு இருக்க, அவன் என்ன தான் பேசுகிறானே, சிப்கோக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஆனால் சண்டையில் இவன் தான் நம்மளை காப்பாற்றினானு விஷயம் மட்டும் அவருக்கு தெரியுது. பதிலுக்கு இவரும் பேச பார்க்க இவங்க லாங்குவேஜ் அவருக்கு புரியல, அவரோட லாங்குவேஜ் இவருக்கு புரியல. ரெண்டு பேரும் அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக இவர் ரோம்னு சொல்ல, ரோமா அப்படின்னா அது இட்டாலியில் இருக்குது, இட்டாலி ஜப்பான் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கை குலுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஜெட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போ எதிரியாக மாறிட்டோன்னு அவர் அடிக்க பதிலுக்கு இவரும் சண்டை போட்டுட்ருக்கார். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஓடா இவர் யூஸ் பண்ண புல்லட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் காட்ரேஜ்னு ஒரு விஷயம் இருக்கதா கிட்டு சொல்கிறாரு. ஆனால் காட்ரேஜ்னால் என்னன்னே ஓடாக்க தெரியல. ரெண்டு பேரும் வேறு வேறு டைமர் சேர்ந்தவங்கனால இப்போ காட்ரேஜ் எப்படி யூஸ் பண்ணும், கன்லேருந்து எப்படி புல்லட்டு வெளில வருது, எல்லா விஷயத்தை பற்றி அவர்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறாரு. இப்போ கேஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவரோட கன்னு மூலயமா ஷூட் பண்ணி காட்டுறாரு. நம்ம ஓடாவும் கண்ணை யூஸ் பண்ணியிருக்காரு, பட் இந்த மாதிரி புல்லட் கிடையாது. அடுத்து அவர் யூஸ் பண்ண கண்ணை பார்த்ததும் ஓடா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. காரணம் எக்கச்சக்கமாக அவரால் இதை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கண்ணு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா இந்த பேட்டிலே டோட்டலாக மாற்றிடலாம். பட் இவர்கிட்ட இந்த புல்லட் எல்லாமே ஆல்ரெடி தீர்ந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வராரு. இந்த கண்ணை ஆல்ரெடி நாங்கள் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டோம், கேபிட்டலில் இருக்க யாராலையுமே இந்த கண்ணை உருவாக்க முடியல, ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட்குள்ளே பிளாக் பவுடர்னு ஒன்று இருக்கா, நம்ம காலத்தில் ஆல்கமி தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்குது, ஸோ சுத்தமாக எங்களுக்கு எப்படி செய்யணுனே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இந்த கண்ணை பயன்படுத்துறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இது எப்படி வேலை செய்யுது, என்ன வேணும்னு விஷயங்கள் இவங்களுக்கு கூட தெரியலன்னு சொல்ல, கவலையே படாத, அந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் பக்காவாக டீல் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் பிளாக் பவுடரை உருவாக்கிட்டு இருக்கேன்னு ஓடா சொல்கிறாரு. நான் ஒரு ஆல்கெமிஸ்டாக இருக்கனால மேஜிக்கை பற்றி தான் எனக்கு அதிகமாக தெரியும், கெமிக்கலை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சவங்க யாராவது நம்மகிட்ட வந்தால் கண்டிப்பாக நம்மளால் இது செய்ய முடியும்.
இப்போ ஒரு வண்டி ஃபுல்லாமே இந்த இடத்துக்கு சல்ஃபரை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஓடா கேட்ட மாதிரியே சீமு சொல்லி அந்த சல்ஃபர் இங்கே வந்துருக்கு. இதை பார்த்ததும் கிராண்ட் மாஸ்டர் லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் இந்த பெரிய கண்ணை இவன் பார்த்தான், பட் அதுக்கு முன்னாடி கன் பவுடரை உருவாக்கணும்னு இவன் பக்காவாக பிளான் பண்ணிட்டான். சொல்லப்போனால் ஒரு பெரிய சண்டை போகிறதுக்கு இவன் ஆல்ரெடி தயாராக இருக்கான். 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ட்ரிஃப்டர் வந்தான். அவன் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே உருவாக்குனா. ஃபர்ஸ்ட் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்கள் அவன் காப்பாற்றினா, பட் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க நேஷனை கான்கர் பண்ணணும்னு கடந்த 40 வருஷமாக அவங்க வார்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு முடிவே இல்லாமல் எல்லையே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தப்பு இப்போ திருப்பி நடக்கக்கூடாது, உங்களோட பிளான் என்னென்னு கிராண்ட் மாஸ்டர் கேட்க, ஓட அதை பற்றி சொல்கிறாரு. அடுத்து நம்ம ட்ராப்ஸை காப்பாற்ற போகிறோம், டெமி ஹியூமன்ஸ் எல்லாருமே காப்பாற்ற போகிறோம், அவங்களுக்கான ஒரு நாட்டை நம்ம உருவாக்க போகிறோம். அடிமணி யாரும் இல்லாமல் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு நாட்டை நம்ம உருவாக்க போகிறோம். எல்ஃபோட தலைவராக ஒரு எல்ஃபே இருப்பார், ட்ராஃபோட தலைவராக ஒரு ட்ராஃபே இருப்பார், எல்லாரும் அவங்களே லீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வாரில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் என் சேகத்து சண்டை போடணும். நம்ம நாட்டில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க, இந்த ஒட்டுமொத்த நாட்டோட எம்பரராக நம்ம ஹீரோ இருப்பான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேக்ஸ், ஈக்குவலான ரைட்ஸ், யாரும் எந்த விதமான கஷ்டமும் படாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு சந்தேகம், எல்லா பிளானுமே நீங்கள் தான் பண்ணுறீங்க, அப்போ எதுக்காக நம்ம ஹீரோ மட்டும் இந்த நாட்டோட எம்பரராக மாற்ற பார்க்குறீங்க, பேசாமல் கண்ட்ரோலில் நீங்களே எடுத்துக்கலான்னு. அதுக்கு ஓடா சொல்கிறாரு, அந்த தப்பை மட்டும் நான் திருப்பி பண்ணவே மாட்டேன். மனுஷங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா ஒன்று பயத்தால் செய்யணும், இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டோட செய்யணும் மட்டும்தான் நான் இத்தனை காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அப்படிப்பட்ட ஒரு லீடராக இருந்தனால தான் என்னோடய நாட்டை என்னால் காப்பாற்ற முடியல, என் கூட இருக்கிற எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கடைசியாக டெம்பிளில் வச்சு என்னை கொலை பண்ண போது நான் ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டது என்னோடய பையனை தான். எங்கே என்னோடய பதவி அவனுக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அவன் என்னை கொலை பண்ணான்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் தான் என் பையன் எனக்காக சண்டை போட்டு இறந்து போனான்னு விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. சொந்த பையனை சந்தேகப்படுறேன்னா கண்டிப்பாக இந்த நாட்டோட ராஜாவாக இருக்கக்கூடாது, எனக்கு பதிலாக அவன் எம்பரராக இருப்பான், பட் அவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மி, ஸோ அதுக்கு பதிலாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுப்பேன். இன்னொரு பக்கம் ஆனிபல் காட்டுக்குள்ளே தனியாக உட்காந்து பெண்ணாத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரா, நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறமா இவரை அட்டாக் பண்ணுறதுக்காக யாரோ சில பேர் வந்திருக்காங்கன்னு அவரை நினச்சி சந்தேகப்படுறாரு. ஏன்னா ரோமன் என் பேரை சேர்ந்தவன் உன்னை அனுப்புனானான்னு கேட்க, நம்ம ஹீரோ அவனோட கட்டானாவை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கான். கிட்ட வர போது கரெக்டாக ஆனிபல் ஒரு குச்சி எடுத்து நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடி வச்சு அவனை லாக் பண்ணுறாரு. இவ்வளோ நேரமாக டல்லாக இருந்தால் நம்ம ஆனிபலோட கண்ணு டக்குன்னு ஷார்ப்பான விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். என்ன தான் இவர் கொஞ்சம் பெனாத்திட்டு இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டா சட்டுன்னு இவர் ஷார்ப்பாகிறான்னு விஷயத்த நம்ம ஹீரோ இப்போ புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா எல்ஸையும் மீட் பண்ணி அடுத்த கட்டமாக நான் ட்ராஃபை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறான். என் கூட யாரெல்லாம் வருவீங்கன்னு கேட்க எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கான காரணம்னு பார்த்தா மனுஷங்க எல்ஸை அட்டாக் பண்ண போது அவங்க ட்ராப்ஸ் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க, பட் ட்ராப்ஸ் அவங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டுட்டாங்க. மனுஷங்க கூட நடந்த போரில் நாங்கள் தோற்று போனதுக்கு மிக முக்கியமான காரணமே ட்ராப்ஸ் தான். ஒருவேளை அவங்க மட்டும் எங்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டிருந்தா இந்நேரம் நாங்களும் அடிமையாகி இருக்க மாட்டோம், அவங்களும் அடிமையாகி இருக்க மாட்டாங்க. எல்ஸுக்கு உதவி செய்யாத ட்ராப்ஸுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய யாருமே விருப்பப்பட மாட்டாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ மட்டும் நீங்கள் யாரும் வரலன்னா பரவாயில்ல, நானே தனியாக கிளம்புறேன்னு சொல்கிறேன், உண்மையான வாரியர்ஸ் யாரோ அவங்க மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு அவனை இப்போ தனியாக கிளம்பி போகிறான். ஓட நம்ம ஹீரோ எவ்வளோ நிறுத்தலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவரோட பேச்சை நம்ம ஹீரோ சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோ காப்பாற்றினா கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ கூட போகலான்னு முடிவெடுத்திருக்காங்க. ட்ராவ்ஸ்க்கும் நம்மளுக்கும் பெரிய பகை இருக்கிற விஷயம் உண்மைதான், இருந்தாலும் இப்போ நம்ம ட்ராவ்ஸ்க்கு உதவி செய்யாமல் போயிட்டோன்னா அந்த தப்பே நம்ம திருப்பி செய்கிற மாதிரி ஆகிடும். அன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டிருந்தா ரெண்டு பேருமே சுதந்திரமாக இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை திரும்பி வருது. நம்ம முன்னோர்கள் என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை நான் திருப்பி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட கோல் என்னன்னு கேட்குறாரு. ஓடா மாதிரியே நீயும் எல்லாம் உனக்கு சொந்தமாகணும்னு நினைக்கிறியான்னு. எதிரிங்களோட தலை தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறான், அதை தான் என்னோட டார்கெட், அதை நோக்கி தான் நான் போய்கிட்டுருக்கேன்னு. ஹீரோட பதில் இவங்களும் ஆச்சரியப்படுத்துது. இவங்களுக்கு கூட வரணும்னு ஆசை, பட் கேபிட்டலில் செய்ய வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் ஒன்று பாக்கி இருக்குது. ஓ கூட நான் சீமுவும் அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பாக அவளுக்கு உதவியாக இருப்பான்னு சொல்ல போது இப்போ மற்ற எல்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் அண்ட் கேட் ரெண்டு பேரும் அவங்களோட கன்னை நம்ம ஓடா கிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி நீ பிளாக் பவுடர் செய்ய பார்த்துருக்க, ஸோ உனக்குள்ளே அந்த ஃபயர் இருக்குது, இந்தா நீ வச்சுக்கோனு. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.